இந்த வீடியோவில் நான் சொல்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஸோ நிஃப்டி அதோட வீக் நாளைக்கு ஆப்ஷன் அனாலிசிஸ்க்கு முன்னாடி ஒரு வியூ பார்த்துலாம். ஸோ நம்ம சொன்ன ஃபைனல் லெவலான கிட்டத்தட்ட அந்த 11,030 இந்த லெவலை வந்து மார்க்கெட் டச் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ரொம்ப லாங் டேர்மாக நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்த லெவல் மார்க்கெட்டு. இந்த ரேலி வந்து அட்லீஸ்ட் இங்கே வரைக்கும் தான் போகும்னு, பட் ஆனால் 10,850 ரிவர்ஸ் ஆகிற மாதிரி ஒரு டேர்னிங் கொடுத்தது. பட் அதை எல்லாமே பிரேக் அவுட் பண்ணி இப்போது கிளியராக மேலே போயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டை இன்னமும் மேலே தான் இருக்குது. ஸோ பட் ஒரே ஒரு கன்சர்ன் என்னென்னா, மார்க்கெட்டு ரொம்ப நாளாகவே ஏறிக்கிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கே ஒரு நாள் பயங்கர கிராஷ் நடக்கும், பட் அது எப்பன்றதா தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம இப்போவுமே லெவல்ஸ் வச்சே இன்னும் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த ரேலி வந்து கொஞ்சம் ஸ்டீப் ரேலி. ஸோ இதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் நடக்கும். அது ஸ்டார்ட் ஆகும் போது கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்கும் வந்துட்டு. ஸோ இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த லெவல் வந்துடுச்சு, நம்மளோட லெவலான இந்த 7,030-40 லெவல். ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11,180 ஒரு லெவலில் வந்து பார்த்துருக்கேன். இந்த ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்க்கும்போது இந்த லெவல் ஒரு லெவல் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து இது மேலே போச்சுன்னா இந்த 11,180 லெவல் வரைக்கும் போகலாம். இதுக்கு அடுத்து அந்த மேஜர் லெவல் பார்த்தீங்கன்னா 11,400, அதுக்கும் மேலே போனால் தான் 11,530. ஏன்னா அந்த 400-530 நடுவில் ஒரு கேப் ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தது அந்த ஃபால் அப்போ. ஸோ அதுக்கு மேலே போகும்போது தான் அடுத்து 530 வரைக்கும் போகும். பட் நம்ம அங்கே போகும்போது பார்த்துக்கலாம். இங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் அந்த வீக்னஸ் இருக்குது. பட் இருந்தால் கூட மார்க்கெட்டு எதையுமே கீழே இறங்க விடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்குது. அதுதான் இப்போ பிரச்சனை. ஏன்னா இப்போது நம்ம சொல்கிற மாதிரி எப்போவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி ஓரளவு ரிலையன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணல, ஆனால் HDFC பேங்க்கை கையில் எடுத்துட்டாங்க. இன்றைக்கி பேங்கிங் செக்டர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துருச்சு மார்க்கெட்டுக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஐடியை கையில் எடுத்துக்கிட்டாங்க ஒரு ரெண்டு நாளில். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து மார்க்கெட்டை மேலே நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு செக்டாரை கையில் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி உள்ள கன்சாலிடேஷன், அந்த ப்ராஃபிட் புக்கிங், செல்லிங்கு, புதுசாக பையிங் எல்லாமே இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மார்க்கெட்டில் தான் நமக்கு ஒன் வேல மேலே போய்கிட்டே இருக்க மாதிரி தோணுது. பட் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், நம்ம வியூவு நம்மளோட ஸ்டாக்ஸ் எப்படி போகுதோ நம்ம அதன்படி தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 11,060 இந்த இடத்துல ஒரு நல்ல பேஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ கரெக்டாக இந்த 10,960-க்கும் 11,030-க்கும் நடுவில் தான் இப்போ கிளியர் பேஸ் இருக்குது. ஸோ இப்போ அதுலேயே இது வந்து நம்ம ஸ்டீப்பாக போட்டுக்கோம். ஸோ இப்போ மேலே போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த லைனை கட் பண்ணும் போதே நீங்கள் ஷார்ட் ஆரம்பிச்சிடலாம், 11,030 ஸ்டாப் லாஸ் ஆகிச்சுட்டு. பட் மேலே போயிடுச்சு அப்படின்னா கிளியராக நீங்கள் 11,030 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு லாங் போயிருங்க. ஸோ இதுதான் இப்பொழுதைக்கு நிஃப்டியோட லெவலில். ஸோ வீக்லி 10,800 கால் ஆப்ஷனை. ஸோ இன்றைக்கி பயங்கரமான வாலட்டைலான லெவல்ஸ். ஏன்னா ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும், ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்பவே வந்து வாலட்டைலாக இருந்தது. ஸோ 226 இப்போ லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கிற கிரேட் சப்போர்ட்னா, மேலே பார்த்தீங்கன்னா 250. இப்போ இந்த 226-க்கும் 250-க்கும் நடுவில் தான் உங்களுக்கு கிளியரான ரேஞ்ச் இருக்குது. ஸோ இப்போ இதே எதை வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ணுதோ அந்த சைடு நம்ம டெசிஷன் எடுத்துக்கலாம். 250-க்கு மேலே கிளியர் அப்பு, கீழே 226-ஐ உடைக்கும் போது 200-175, ஃபைனலாக இந்த டபுள் சப்போர்ட்டான இந்த 156-லேருந்து 150 இந்த லெவல் தான் ஃபைனல் சப்போர்ட்டு இந்த காலுக்கு. ஸோ 10,800 புட்டு. ஸோ இதில் ஒன்றுமே இல்லை, இதுக்கு மேலே வந்துட்டு இந்த லெவல் போகுமான்ற அளவுக்கு நம்மளை யோசிக்க வச்சிருச்சு. ஏன்னா அதோடய வேல்யூவேஷனும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியராக கீழே போயிடுச்சு. இதுக்கு மேலே இது மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 56 உடைக்காத வரைக்கும்
இது அவ்வளோதான், கிளியர் ஜீரோ தான் கன்சிடர் பண்ணிக்கோங்க. மைனர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 40 கிட்ட இருக்கு. இன்னையோட லோ கிரியேட் பண்ண லெவல் பார்த்தீங்கன்னா 33 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ இவ்வளோ தான் இப்பொழுதைக்கு இதில் நமக்கு இருக்கு. ஸோ 40 உடச்சா 56 வரைக்கும் எதிர்பார்க்கலாம், அதுக்கு மேலே 85. பட் ஆனால் இந்த 56 கீழே இருந்தாலே நீங்கள் வந்து கிளியராக கன்சிடர் பண்ணிக்கலாம், இந்த எக்ஸ்பைரி 10,800 கிட்ட வந்து ஜீரோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பெட்டர் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு புட் ஒன்று பார்த்துடலாம். 11,000 புட்டு, இது இது வரைக்கும் நம்ம பார்க்கல. இதுதான் மேஜர் லெவல் 200, அதை உடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் இப்போ சப்போர்ட் எடுத்தது பார்த்தீங்கன்னா 138, 108, ஃபைனலாக இப்போ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது, 88. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு இந்த 88 ஹோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 108, 138. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணும்போது 213 வரைக்கும் போகும் நடுவில், இன்டர்மீடியட்டாக எந்த பிரேக்கும் இல்லை. இந்த 90க்கு கீழே நாளைக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கிளியராக ஜீரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இது 10,500 காலு, நம்ம ரொம்ப நாளாக பார்க்குற லெவல் ஒன்று. இது கிளியரா மேலே தான் இருக்கு. இதுதான் இப்பொழுதைக்கு ரீசன்ட் சப்போர்ட்டு 490, 526. ஸோ 526க்கு மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம இன்னும் லாங்லேயே இருக்கலாம். ஸோ ஃபைனல் சப்போர்ட் இப்போ 550 கிட்ட எடுத்துருக்கு. ஸோ இந்த லெவல் ஹோல்ட் பண்ண முடியலைன்னா திருப்பி கீழே 490, 460, அதுக்கும் கீழே 430, 410 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. எப்படி வீக்லியில் பார்த்தோமோ அதே தான் மந்த்லியும், ஏன்னா இதுக்கும் இன்னும் ஒரு 1 more week தான் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து பெருசாக ஒன்றும் லெவல்ஸ் இல்லை, இதுவும் அதே தான். ஸோ 110 ஃபைனல் சப்போர்ட்டு, இதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 93. ஸோ 93 கீழே இருக்கிற வரைக்கும் இது கிளியர் டவுன் தான். எப்போ 93 உடைக்குதோ அப்போ 110, அதுக்கு மேலே 150, 170, ஃபைனலாக 193. இதுதான் வந்து 10,800 புட்டுக்கான லெவல்ஸ். ஸோ மார்க்கெட்டு கொஞ்சம் ஸ்டப்பானாக தான் இருக்குது, நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி கீழே இறங்க விடாமல் தடுத்து நிறுத்திட்டு இருக்குது. ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஓரளவு ஒன்று அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1 or 2 lots மட்டும் ட்ரேட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு செட் ஆலைனா வெளியில் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து பாருங்கள், மார்க்கெட்டு கொஞ்சம் வாலடைல் அதிகமாக தான் இருக்குது ரைட் நவ். ஸோ இந்த வீடியோவில் சொன்னது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லுங்கள். தேங்க்யூ.